நீர்வளத்துறையில் நடைபெறும் திட்டங்கள் குறித்து குறை சொல்லி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் சில திட்டங்களை தொட்டுவிட்டு தான் சென்றீர்களே தவிர எதையும் முழுமையாக நிறைவேற்றவே இல்லை என்று கூறியுள்ளார். சரபங்கா திட்டத்திற்கு 565 கோடி செலவு செய்தீர்களே தவிர 10 ஏரிகளுக்காவது தண்ணீர் கொடுத்தது உண்டா எனவும் எடப்பாடிக்கு துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் முழுவீச்சு நடைபெறுவதாகவும் டிசம்பருக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 6000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கனமழை மற்றும் மேட்டூரில் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்ட 9 மாவட்டங்களில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். 9 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் 53 நிவாரண முகாம்களில் 6109 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.